ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பார்த்த கதை மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பேன் ஆனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் எல்லாம் சேமாக தான் இருக்கும் ஆனால் சில படங்கள் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி படங்களை தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அப்படிப்பட்ட ஒரு படம் நான் உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் கேரண்டி தரேன் இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பரான ஸ்டோரி லைன் விறுவிறுப்பு ட்விஸ்ட்டு இன்னும் நிறையா ஓவராக சொல்கிறல்ல சொல்லலாம் அந்த அந்தளவுக்கான ஒரு கதை தான் இது ஆன்லைன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தேன் பொதுவாக இந்த மனிதர்கள் வந்து நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ நரகம் மோசமான இடமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுவாங்க ஆனா அந்த நரகமும் அந்த நரகத்துல இருக்க சாத்தான்களும் நம்ம பூமியில இருக்க ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறாங்க அப்படிப்பட்டவருடைய கதை தான் இது இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க வேற லெவலுக்கு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி மட்டும் இல்லாம புதுசான ஒரு ஸ்கிரீன் பிளே நம்மள கதைக்குள்ளேயே கொண்டு போன ஒரு கதை தான் எரமன்ட்ரி த பிளாக் ஸ்மித் அண்ட் தவல் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கொண்டு பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கதைகள் எல்லாம் டெய்லி நீங்க பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது நரகத்தை பத்தி நரகத்தையும் காட்டுறாங்க உங்கள எத்தனை பேர் நரகத்தை நம்புறீங்க நரகத்துல என்ன செய்வாங்கன்னு தெரியும்ல பாவம் செஞ்சவங்கள கொடுமைப்படுத்துவாங்க நம்மள வாட்டி வதைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சாத்தான்கள் இருக்கும் வெறும் தவறு செஞ்சவங்க மட்டும் நரகத்துக்கு போறது கிடையாது சாத்தான் கிட்ட தன்னுடைய சோலை விக்கிறவங்க கூட நரகத்துக்கு போவாங்க ஆனா இந்த கதை வெறும் நரகத்தை பத்தினதும் சாத்தான பத்தினதும் மட்டுமான கதை கிடையாது அந்த நரகத்துல இருந்தே தப்பிச்சு வந்த ஒருத்தனுடைய கதை அவன் ரொம்ப நம்பிக்கையானவன் நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கிறவன் சொல்ல போனா நரகத்துல இருக்க சாத்தானே இவனை பார்த்து பயப்படவும் செய்யும் மரியாதையும் கொடுக்கும் அப்படிப்பட்டவன் தான் இந்த பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லி படத்துடைய டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வருஷம் ஒரு காட்டுல இருந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு பாதையை காட்டுறாங்க அந்த பாதையில ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்குறாங்க இவங்களெல்லாம் கொண்டு குவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய சோல்ஜர்ஸ் இப்ப அதுல ஒரு சார்ஜென்ட் வந்து இவங்க எதையோ கடத்த பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஒரு பெட்டி ஓபன் பண்றாரு அவர் முகம் எல்லாம் தங்கமா மினுக்குது மாட்டானுங்கடாவனுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு பேரை உயிரோட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபாதர் வந்து ஏதோ ஒரு இந்த சார்ஜென்ட் வந்து போதும் ஃபாதர் இதுக்கு எல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாலு பேரையும் பாத்துட்டே வராது நாலாவதா ஒரு ஆள் இருக்காரு ஒரு கழுத்துல இருந்து ஒரு செயின் இருக்கிறாரு அதுல ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு சுடுங்கடாவனுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்த சோல்ஜர்ஸ் இந்த நாலு பேரையும் சுட்டு சாகடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த சார்ஜென்ட் வந்து என்ன பண்றாருனா ஒரு சீல் வைக்கப்பட்ட லெட்டரை இத எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹெட் கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர குதிரையில் அனுப்பி வைக்கிறாரு இங்க அப்படியே கட் பண்ணி மத்த சோல்ஜர்ஸ்

கிராமத்துக்கு ஒரு ஆள் வராரு இப்பதான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப சுலபமா நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த டைம்ல அப்படி கிடையாது ஒருத்தர் ஊருக்குள்ள வராருனா எல்லாருமே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க யாரா வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்கறாங்க இவரு நேரம் நடந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு பார்க்கு வராரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரூம் தேவைப்படுது அப்படின்னு கேக்கும் அந்த பார் ஓனர் என்ன கேக்குறாரு ரூம் எல்லாம் பண்ணிடலாம் ஊருக்கு புதுசா இருக்கீங்களே என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது என் பேர் ஆல்ஃபிரடோ நான் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர்ல இன்வெஸ்டிகேஷன் என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேக்கும் இந்த ஊர்ல ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கானாமே அவனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது அவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரல்றாங்க இல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்டே இருக்கு அதை பறிமுதல் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன் சொல்லும்போது அப்படியே ஒரு பேக்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாரு இந்த லெட்டர் ஞாபகம் இருக்கா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ஜென்ட் வந்து கொடுத்து அனுப்பியிருப்பாரு அந்த ஒரு லெட்டர் தான் பாருங்க இந்த டவுன்ல இருக்க எல்லா மக்களும் அவனை பார்த்து பயப்படுவாங்க அவன் இருக்கிற இடத்துக்கே போக மாட்டாங்க அவனும் எங்களை விட்டு தள்ளி தான் இருப்பான் அவனை பத்தி நிறைய ரூமர்ஸ் இருக்கு அங்க போகாதீங்கன்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாருங்க நான் தனியாலாம் வரல இன்னும் கொஞ்ச நாள் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் காண்டா வர்றாரு ஏங்க இந்த ஊரே வந்து நாசமா போய் கிடக்குது இதுல எங்களை வேற ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க சொல்லும் போது ரூம் கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி கேட்குறாரு அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார் ஓடர் வந்து அவங்க பையனை கூப்பிட்றாரு பேகை எடுத்துகிட்டு போய் விடா மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பேக் எடுத்துட்டு போகிறான் இப்போ வந்து அவர் கேட்கறாரு அந்த ஸ்மித்தை நான் எப்படி போய் பார்க்கறதுன்னு போது வெளியில் போய் நின்று பாருங்க ஒரு கார்டு தெரியும் அதில் ஒரு ஆறு போகும் அந்த ஆறை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே அவன் இடத்துக்கு போயிடலாம் ஆனா பத்திரம் இந்த மாதிரி பயமுற்றி அனுப்புகிறாரு இவரும் அந்த ஆறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு பாத்தீங்கன்னா ஒரு கேட்டே போட்டு வச்சிருக்காரு இரும்புல யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வேற இப்போ அந்த ப்ளாக் ஸ்மித்தோட இன்ட்ரோவை காட்டுறாங்க பாருங்க நல்ல பழுக்க காய்ச்சின ஒரு கம்பியை வந்து சுத்தியால டங்கு டங்கு நடிச்சிட்டு இருக்காரு அந்த அடிக்கிற அடியில் அந்த சுத்தியை உடஞ்சி போயிடுது டக்குன்னு அவர் என்ன பண்றாருன்னா அவர் கையை அப்படியே மடக்கி கையிலே குத்த ஆரம்பிக்கிறார் இன்ட்ரோவே பயங்கரமா இருக்குல்ல இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க சர்ச்சை காட்டுறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் நடந்துட்டு இருக்கு ஃபாதர் வந்து எப்பவுமே போல வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம நிறைய நிறைய பாவங்களை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம நரகத்துக்கு தான் போக போறோம் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி எல்லாம் கட்டிட்டே இருக்கும் போது இந்த பார் ஓனரை காட்டுறாங்க கூடவே பக்கத்துல அவங்க பையன் வந்து அந்த லெட்டர் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கான் என்ன அப்பதான் சுட்டான் போல இருக்கு அவங்க அப்பா தலையில தட்டுறாரு ஏன்டா எல்லாம் பண்ற அப்டின்னு சொல்லிட்டு இப்போ இவரு வாங்கி அந்த லெட்டரை படிக்கிறாரு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடறாரு அப்பதான் அந்த சர்ச்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சர்ச்ல வேலை செய்யறவங்கள ஒருத்தங்க லேட்டா வராங்க வந்துட்டு இந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு உஷுவே எங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் நான் பாக்கலன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு எங்க தெருனாலும் கிடைக்க மாட்டாப்பா இந்த மாசியை ஸ்கிப் பண்ணிட்டு எங்கேயோ ஓட்டா பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பார் ஓனருடைய ஒய்ஃப் இருக்காங்களா அந்த பையன் தலையிலே தட்டுறாங்க ஏய் இவங்க யாருன்னு தெரியாத நம்ம மணி இஸ் இயஸ்டேல் சரி ஓகே பேக் டு த ஸ்டோரி அவளை பாத்துக்கிற ஒரு வேலை கூட உங்களால பண்ண முடியாத மாதிரி சொல்லியாரு

போறேன் போது நரகம்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா அப்ப நீயும் உங்க அம்மா மாதிரி நரகத்துல தான் போய் எரிய போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பத்தி பேசணும்னு இந்த பொண்ணுக்கு சமக்கம் வருது புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறா நேரம் எங்க ஓடி போறான்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்மித்தோட இடத்துக்கு தான் போறான் அங்க இவ்வளவு பெரிய கேட் இருக்கு இதுக்கப்புறம் அவளால போக முடியல இந்த பசங்க வந்து புடிச்சிடறாங்க இப்ப வந்து அவனுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணுடைய ஃபேவரட் பொம்மையை வந்து புடுங்கிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பொக்குன்னு மூக்கலே ஒண்ணு வைக்கும் போது கொல கொலன்னு ரத்தம் வருது அதனால கடுப்பான அந்த பையன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவருடைய பொம்மையோட தலையை பிரிச்சு தூக்கி அந்த பக்கம்

சார் அமைதியாக இருங்க நீங்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணுற இந்த மாதிரி தப்புகளாக நீ நரகத்துக்கு தான் போக போகிறன்ற மாதிரி ஃபாதர் சொல்லும்போது போது கத்திடுறாவ நரகன்றது ஒன்றுமே கிடையாது எல்லாம் போய் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றே அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரியை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிடுறா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லும்போது ஹலோ சார் அவங்க உங்கள் பொறுப்பில் விடப்பட்டவங்க நீங்கள் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கட்டாய் பார்ல காட்டுறாங்க இந்த பார் ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வாங்கிட்டார்ல அவங்க பையன் கிட்டேருந்து இப்போ அந்த லெட்டரில் போட்டுருக்கத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபோட தேடி வந்திருக்கிறது ஒரு புதையில அதாவது நிறைய தங்கங்களை இவங்க இதெல்லாம் பற்றி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஆல்ஃபோட வராரு அந்த லெட்டரையும் பிடிங்கிட்டு என்கிட்ட இருந்து திருடுறீங்களா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது பாருங்கன்ற மாதிரி சொல்லும்போது உடனே பார் ஓனர் சாரி கேட்குறாரு என் பையன் வந்து தெரியாமல் திருட்டான் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே தங்கிக்கோங்க எங்கே எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி கேட்கும் சரி ஓகே அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு காட்டுக்குள்ளே இருக்க அந்த பிளாக் ஸ்மித் இடத்துக்கு போகணும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் இதை கண்டுக்காமல் விட்டுறேன்ன்ற மாதிரி சொல்லும்போது போது எல்லாருமே பயப்படுறாங்க உங்களுக்கு அவனை பற்றி தெரியாதுங்க அவன் ஒய்ஃப் எப்படி தெரியுமா இறந்தாங்க தூக்கு போட்டுக்கிட்டு இறந்தாங்க அதுக்கப்புறம் பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டான் இது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமரும் இருக்கு அவனை சாகடிக்கவே முடியாதான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்கத்தை வந்து ரைட் பண்ண ஆபீசர்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளியிருக்கான் அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல ராத்திரியில அவன் சுத்திய வச்சு அடிச்சிட்டு இருக்க சவுண்ட் கேட்கும் கூடவே அவன் பொண்டாட்டி அலற சவுண்டும் கேட்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த இடத்துக்கு நீங்க கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் தருவேன்ன்ற மாதிரி சொன்ன உடனே கட் பண்ணா அந்த இடத்துக்கு நாலு பேர் கொண்ட குழு போயிட்டு இருக்காங்க இதுல இந்த ஆல்பரானவும் ஒருத்தர் எங்க போய் முடிய போதோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ல இருக்க சங்கிலியை உடைச்சிட்டு உள்ள போறாங்க உள்ள எல்லாருமே உஷாரா கையில கண்ணு வச்சுட்டு பயந்து பயந்து தான் போயிட்டு இருக்காங்க போயிட்டு உள்ள இன்னொரு டோர் இருக்கு அதை போய் தட்றாங்க உள்ள இருந்து ஒரு குரல் மட்டும் வருது மரியாதையா வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்துட்டே சொல்றாரு ஆஹ் நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் நீ திறந்து தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும் போது மறுபடியும் வெளியில போயிடுங்க என்ற மாதிரி சவுண்ட் மட்டும் தான் வருது இப்ப கடைசியா ஒரு தடவை சொல்றேன் வெளியில போறீங்களா இல்லையான்னு கத்தும் இங்க பாரு நான் வெப்பன் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் உண்ணுன்ற மாதிரி உனக்கு மிரட்டும் போது இப்ப உள்ள இருந்து ஒரு உருவம் வெளியில வருது பாருங்க கையில ஒரு ஷீல்டு முகத்துல ஒரு ஷீல்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கொடூரமா இருக்கான் பாக்குறதுக்கு இதை பார்த்த உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க அவனை எதுவுமே பண்ண முடியல எல்லாரும் கீழ விழுந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல இங்க இருக்க வேணாம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதுல ஒருத்தன் வந்து ஓடும் போது என்ன பண்ணானா அங்க ஒரு டிராப் இருக்கு அதுல காலை வச்சிடறான் அதுல காலை வச்சுட்டு துடிச்சிட்டு இருக்கான் என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில நின்று என்ன பண்றதுன்னு தெரியல பயந்து போய் பாத்துட்டே இருக்கும் போது இந்த பற்றக்காரன் வர நேரம் வந்து கொன்றுவான்னு பார்த்தா அந்த லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு முதல்ல இங்க இருந்து எப்படியாவது போய்டு என் கண்ணில் படாதன்ற மாதிரி மரட்டும் போது அவன் பயந்து போய் ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பான் தடிக்கு இன்னொரு டிராப்ல தலைய வச்சிரும் அவ்வளவுதான் அவன் காலி இப்ப வெளியில இருந்தவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு பயந்து ஓடியே ஓடிடுறாங்க இப்ப இறந்து போனவனுடைய படத்தை உள்ள அப்படியே இழுத்துட்டு போறாரு இந்த சீன் அங்க அப்படியே கட்டாகுது அதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணு உஷுவை காட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க கையில பொம்மையை வச்சுக்கிட்டு என்னடி தலையில்லாத பொம்மையை வச்சிட்டு இருக்க தூக்குல தொங்கின அம்மா மாதிரியே இருக்கின்ற மாதிரி சொல்லும் போது உஷுவே சம அப்படி எல்லாம் சொல்லாதீங்கடி எனக்கு கோவம் வருதுடின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டே இருக்கும் போது ஏ அப்படிதான் சொல்லுவோம் உங்க அம்மா சூசைட் பண்ணி தானே இறந்து போனாங்க இந்த நரகத்துல அவங்க தொங்கிட்டு இருப்பாங்க நீயும் போய் தொங்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லும் இவளுக்கு ஒரு கோவம் வரம் பாருங்க பலாருன்னு ஒண்ணு வைக்கிற அவள் தான் ரெண்டு பேரும் பயந்து ஓடிடுறாங்க இப்ப அப்படியே வீட்டுக்கு வர ஃபாதர் உட்காந்துட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துல இருக்க ஒரு நெருப்பு பார்க்கும் அவளோட தழும்புல கை வைக்கிற ஒரு குழந்தை கத்துற சவுண்ட் வர கேக்குது இதுக்குள்ள ஃபாதர் வராரு சாரி உங்ககிட்ட நான் பயங்கரமா

உள்ளக்கே போயிடா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சங்கிலி போடப்பட்டிருக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடைச்சிட்டு தானே உள்ள போனாங்க அந்த டீம் கது ஓப்பனா இருக்கிறதுனால நேரா உள்ள போயிடுறா அந்த குட்டி பொண்ணு அப்படியே கீழே வைக்கப்பட்டிருக்க அந்த டிராப் தாண்டி உள்ள போறா அப்ப பார்த்தா அந்த கொடூரமான பிளாக் ஸ்மித் வெளியில வரா அதுவும் ஒருத்தன் செத்தான் எல்லாம் அவனுடைய பணத்தை இழுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடி வந்து ஒரு பிரிட்ஜு கடையில ஒழிஞ்சுக்கிறா ஆனா அந்த பிளாக் ஸ்மித்தோ அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் அந்த பணத்தை எடுத்துட்டு வரா அந்த பிரிட்ஜு கடையில யாரும் இருக்காங்க நினைச்சு வந்து பாக்குறா ஆனா யாரையும் காணோம் என்னன்னு பார்த்தா இந்த சின்ன பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு டனல்ல போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டா இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆனா அந்த டனல் எங்க லீட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த பிளாக் ஸ்மித் இருக்கிற ஒரு கொகை மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல தான் லீட் பண்ணுது இப்ப இந்த பிளாக் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அந்த பணத்தை புதைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பாத்துட்டே இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான்னு அப்படியே பொறுமையா உள்ள போறான் இப்போ அப்படியே பயந்து பயந்து போயிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு உள்ள ஒரு சின்ன பையன் அடுற சவுண்ட் கேக்குது என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான் இப்ப பொறுமையா ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் திரும்பி அழ ஆரம்பிக்கிறான் தயவு செய்து என்ன காப்பாத்து இவன் ரொம்ப கொடூரமான வேணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் காட்டுறான் ஒரு மாதிரி சிலுவையை வச்சு சூடு போட்ட மாதிரி இருக்கு இவ வந்து பாத்துட்டு பயந்துடுறான் என்னால வர முடியாது பயமா இருக்குன்னு சொல்லும்போது போது நீங்க பாரு அவன் இடுப்புல ஒரு கொத்து சாவி இருக்கு அதை மட்டும் கொண்டு வந்து இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்துன்னு இவங்க கதறிட்டு இருக்கும் போது வெளியில இந்த பிளாக் ஸ்மித்தை காட்டுறாங்க அவன் அந்த உசுவை இந்த குட்டி பொண்ணு இருக்காள் அவளுடைய பொம்மை அந்த தலையை தூக்கி போடானுங்க தெரியுமா அதை பாத்துறான் ஆனா அதை வச்சு அவனுக்கு பெரிய டவுட் எதுவும் வரல இப்ப நேரா உள்ள வரான் இப்ப உள்ள வரான் இவன் காலங்காலமா இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு நேரா வந்து சாராயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே உட்கார்றான் அதை குடிக்கவும் ஆரம்பிக்கிறான் இந்த கேப்ல அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னா தயவு செய்து போவான் என்னத்துக்கு மட்டையா இருப்பான் உன்னால சாவி கொண்டு வர முடியும் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு கெஞ்சும்போது போது சரின்னு சொல்லிட்டு இப்ப ஒசுவை என்ன பண்றான்னா பொறுமையா போறா எப்படியாவது அவன் இடுப்புல இருக்க சாவி எடுத்துலாம் சொல்லிட்டு பொறுமையா எடுக்கிறா அந்த பிளாக் ஸ்மித்துக்கு லைட்டா வந்து ஒரு மாதிரி போத தெரியுது ஆனா அதுக்குள்ள அவன் சாவி எடுத்துறதுனால ஒரு மாதிரி அப்படியே தூங்கிடுறாரு அந்த பிளாக் ஸ்மித் இப்ப நேரம் சாவிய கொண்டு வந்து அந்த சின்ன பையனை ரிலீஸ் பண்றா இந்த பொண்ணு இப்போ அந்த சின்ன பையன் வெளியில வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காருல இந்த பிளாக் ஸ்மித் இவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு திருசூலம் மாதிரி எடுத்துக்கிட்டு பொறுமையா பிளாக் ஸ்மித்தை நோக்கி போயிட்டு இப்போ வந்து இந்த பொண்ணு கத்துறா வாரா தேவசி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் கேட்கவே இல்ல அந்த திருசூலத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே பிளாக் ஸ்மித் நோக்கி அப்படியே ஓங்கும் போது இப்ப அந்த சின்ன பொண்ணு பார்த்து பயப்படாவ பாருங்க ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஃபாதர் பார்த்தார்ல அதே மாதிரியான ஒரு கொடூரமான சாத்தானா அந்த பையன் மாறுறான் அப்படியே கொலவரியா அந்த திருசூலை தேத்து நம்ம பிளாக் ஸ்மித்தை குத்தலான்னு வரும்போது நம்ம பிளாக் ஸ்மித் முடிச்சுக்கிறாரு கையில சுத்தி எடுத்து ஒரே அடிக்கிறாரு பிளாக் ஸ்மித் ஏஞ்சிக்கிட்ட உடனே அந்த சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பயந்துருது ஒரு டக்குன்னு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா வெளிச்சத்தையும் அதிகமாக்குறாரு அப்பதான் வெளிச்சத்துல அந்த சின்ன பொண்ணை பாக்குறாரு நீ எப்படி இங்க வந்து அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடியில இருந்து அந்த சாத்தான் வந்து இவர் கழுத்துல திருசூலத்தை குத்தி அவர் அப்படியே கொலை பண்ண பார்க்கும் போது

பொண்ணையும் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த சாத்தான் ஓடுது அப்படி ஓடும் போது பாத்தீங்கன்னா அங்க இருந்த டிராப்ல காலை வச்சு நல்லா மாட்டிக்கிறாரு இந்த சாத்தான் இப்ப நம்ம குட்டி பொண்ணை கீழே போடும் போது என்ன அந்த பொண்ணுக்கு தலையில வேற அடிபட்டுருது மயங்கிறாவ இங்க நம்ம பிளாக் ஸ்மித் நேரா வரா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சாத்தானுக்கு ரெண்டு கொம்பு மாதிரி முளைச்சிருக்கும் தெரியுமா சுத்தி எடுத்து ஒரு கொம்பைய உடச்சு விடுறாரு கிட்டத்தட்ட சாத்தானுக்கு அது பவர் மாதிரி கதறது ஐயோ உடச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வந்து உசுவை பார்க்கும் அவன் மயங்கி போய் கிடக்குறா இப்பதான் அவன் கண்ணத்துல இருக்க தழும்ப பாக்குறாரு அப்படி பாத்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு இவரு அப்படியே பொம்மாவில தூக்கிட்டு அந்த பற்றைக்குள்ள போறாரு இப்போ வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பையர்னால இந்த பொம்மைய கூட உள்ள தூக்கி போட்டானே அவன் வந்து இந்த சின்ன பொண்ணை உள்ள தூக்கிட்டு போறதையும் பாத்துறான் கூடவே சாத்தான கட்டி உள்ள இழுத்துட்டு போறதையும் பாத்துறான் இங்க கட் பண்ணி அந்த பார்ல காட்டுறாங்க பார்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா போனதுல ஒரு ஆள் செத்து போயிட்டான் இவங்கலாம் வந்து பயந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம அங்க போவே கூடாது போனா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்ஃப்ரோடா இருக்கார்ல இருக்காருல என்னடா இப்படி பயப்படுறீங்க உங்களை என்னன்னு நினைச்சு இவ்வளவு கோழையா இருக்கீங்கன்னு கத்துட்டே இருக்கும் சார் உயிர் போனது எங்க சைடுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இந்த ஆல்ஃபரோடாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த பற்றைக்குள்ள போய் ஆகணும்னு சொல்லிட்டு பரபரான்னு இருக்காரு அந்த பிளாக் ஸ்மித்தை இத்தனை வருஷமா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே கோமா இருக்கும்போது போது இப்பதான் இந்த பையன் வரா கூடவே ஃபாதரையும் அந்த வேலைக்காரையும் கூட்டு வரா வந்து என்ன சொல்றானா இந்த மாதிரி உசுவேவ வந்து அந்த பிளாக் ஸ்மித் உள்ள தூக்கிட்டு போனதை பார்த்தேன் கண்டிப்பா அவ இறந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல கூட ஒரு சாத்தானோ இருந்ததுன்னு போது சாத்தானும் போது இவங்க நம்பல சின்ன பையன் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு ஆனா அந்த பொண்ணு அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது இப்ப இந்த ஆல்ஃபரோட இருக்கான்ல ஊர் மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடுறான் இன்னும் எத்தனை காலத்துக்கு அவனை பார்த்து பயந்துட்டே இருப்பீங்க இப்போ ஒரு சின்ன பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா உங்களுக்கு எல்லாம் தைரியமே வராதா இங்க பாருங்க நான் கவர்மெண்ட்ல இருந்து வந்தவன் நான் சொல்றேன் இப்ப எல்லாரும் நம்ம ஒன்னா போவோம் என்ன வேணாலும் பண்ணி அவனை சாகடிச்சு கூட போடுவோம் நான் பாத்துக்கிறேன் கவர்மெண்ட்ல பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப எல்லாரும் அவ்வளவுதான் எல்லாருக்கும் வந்து பூஸ்ட் அப் ஆகுறாங்க ஊர்ல இருக்க எல்லா பயல்களையும் கூப்பிடுங்கடா வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த பிளாக் ஸ்மித்தோட இடத்துக்கு போறாங்க இங்க அப்படியே கட் பண்ணி அந்த பிளாக் ஸ்மித்தோட இடத்துல நம்ம சின்ன பண்ணு உஷுவை காட்டுறாங்க அவன் முழிச்சு பார்க்கற ஏதோ பயங்கரமான சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு என்னன்னா அந்த சாத்தான் கதறிட்டு இருக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு பிளாக் ஸ்மித் அப்ப அந்த சாத்தான் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா ஒரு நாள் என்னை தேடி வருவாங்கடா அப்ப வரும்போது நீ காலிடா உன்னை கொண்டு போய் நான் என்னென்னலாம் பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்கும்போது இப்போ இன்னொரு விஷயத்தை இந்த சாத்தான் சொல்லுது நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன் தானே அப்புறம் ஏன்னா உன் சோலை எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துட்டே இருக்கும் போது இப்ப இந்த சாத்தான் ஒரு விஷயத்தை சொல்லுச்சு நீ என்ன கேட்டுக்கிட்ட உன சேஃப் அண்ட் சவுண்டா உன் பொண்டாட்டி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னல அதை நான் பண்ணிட்டேன் அப்புறம் ஏன்னா உன் சோலையும் கொடுக்க மாட்டேன் என்னையும் இப்படி டார்ச்சர் பண்றேன்னு கத்தும் போது நான் கேட்டதே நீ பண்ணல விளையாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறார் அதுக்கு அது சிரிக்குது நான் உன் உயிரை காப்பாத்துற உன்னை கொண்டு போய் உன் ஒய்ஃப் கிட்ட சேர்க்கிறேன்

ஆக போறீங்க நீங்க எல்லாருமேன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம பொண்ணுக்கு தான் நரகம்னாலே பிடிக்காது ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறா இப்ப நம்ம பிளாக் ஸ்மித் வந்து பயமுத்துறாரு அது அப்படியே பயப்படுது அப்ப வந்து நம்ம சின்ன பொண்ணை பார்த்து நீ தான் முறைக்கிற அவள் உனக்கு அப்படின்ற மாதிரி சாத்தான்னு சொன்னோம் கோவம் வரம் பாருங்க நம்ம சின்ன பொண்ணுக்கு அவ ஒரு கம்பி எத்தனை வந்து குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கா பொய்யாடா சொல்ற என் நீ ஏமாத்திட்டலன்ற மாதிரி அவ பயங்கரமா கோவப்படுறா இவரு சிரிக்கிறாரு ஒரு பிளாக் ஸ்மித் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இந்த சாத்தான கொடுமையா கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க இரு 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 நான் உனக்கு வேற ஒண்ணு கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் ஸ்மித் என்ன பண்றாருன்னா ஒரு ஜாடி மாதிரி இருக்கு அதுல போயிட்டு

கோல்டா பெல் அது தங்கத்தால ஆன பெல் அந்த பெல் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் கேட்டு கதறது காதல கைய வச்சுக்கிட்டு ஐயோ என்ன சாவடிக்கிறானுங்களே யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன் மாதிரி கதறிட்டு இருக்கு சாத்தான் அந்த சின்ன பையன் மாதிரி அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா இவனுக்கு சாகடிக்கிறானுங்கம்மா அந்த மாதிரி இப்போ இந்த பிளாக் ஸ்மித் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே உன்னை எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க உன்னை நான் கொண்டு போய் விடுறேன் ஒரு நிமிஷம் எங்கரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு விளக்கு எடுக்கிறதுக்கு இப்ப நம்ம மாலை என்ன பண்றோம்னா தலையில ஒரு கட்டு கட்டியிருக்காரு அந்த துணி எடுத்து ஒரு மாதிரி தடவி பாக்குறாரு இந்த கேப்ல இந்த சின்ன பொண்ணு வந்து நீ நரகம் நரகம்ன்றிய அங்கே என் அம்மா இருக்காங்களான்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது என்னது உங்கள் அம்மாவா அவங்க என்ன அவ்வளோ கேட்டால் நரகத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க சூசைட் பண்ணிகிட்டு சத்தாங்கன்னும் போது அப்போ கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க உங்கள் அம்மாவை அவங்க எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுது இவை வந்து கத்துறா அப்படிலாம் ஆகக்கூடாது அவங்கள அங்கேருந்து எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது வாய்ப்பே கிடையாது நரகத்தில் மொத்தம் ரெண்டு பாட்டு இருக்கு முதல்ல நீ போகும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டோர் இருக்கும் அதுதான் மெயின் நரகத்தோட வாசல் அதுக்குள்ள மட்டும் நீ போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வரவே முடியாது அவ்வளோ தான் காலி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பயம்

இந்த மக்கள்லாம் சரி ஓகே மறுபடியும் போயிடலாம் தான் நினைக்கிறாங்க ஆனா அந்த ஆல்ஃபோட இருக்காரு அவர் விட மாட்டாரு எத்தனை நாளைக்கு தான் நீங்க பயந்துட்டு இருப்பீங்க வாங்க இவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கும்பலா சேர்த்து சம்மடி அடிச்சு நம்ம பிளாக் ஸ்மித்தை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா சரி ஓகே நீங்களும் ரொம்ப பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நீங்க இவனை கூட்டணும் ஊருக்கு போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆல்ஃபராடோ இந்த கதெல்லாம் வேலைக்காக அது நாங்களும் உள்ள வரும் நீ எதுக்கு உள்ள போறன்றத நாங்களும் பார்க்கணும் இல்லையான்ற மாதிரி இந்த பார் ஓனர் சொல்றாரு வாங்கடா என்ன இருக்குன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அந்த பார் ஓனர் இப்ப இந்த ஆல்ஃபராடோ யாரோ ஒருத்தனுடைய காதல ஏதோ ஒன்னு சொல்றாரு அப்ப அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும் போது அந்த பார் ஓனர் ஃபாதரை பார்த்து கேட்கிறாரு ஃபாதர் நான் கேட்கறது கரெக்டான்றது சொல்லுங்க இந்த பொண்ணுடைய அம்மாவும் தூக்கு போட்டுன்னு இறந்துருக்காங்க அந்த பிளாக் ஸ்மித்தோடைய பொண்டாட்டியும் தூக்கு போட்டு இறந்துருக்காருங்கன்ற மாதிரி சொல்றீங்க அப்ப பிளாக் ஸ்மித்தோட பொண்ணாய் அப்படின்னு கேட்கும் போது இல்லைன்றாரு என்னன்னா இப்பதான் பிளாஷ் பேக்கை உடைக்கிறாங்க அது என்னன்னா நம்ம பிளாக் ஸ்மித் பாத்தீங்கன்னா ஆர்மில இருந்திருப்பாரு அவர் சாகப் போற நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் கிட்ட டீல் போட்டிருப்பாரு போல இருக்கு உயிரோட போய் பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வாரம் கிடைச்சிடுது ஆசியாசியா தன்னுடைய பொண்டாட்டியை பாக்கிறதுக்காக ஊருக்கு வராரு வந்து பார்த்தா அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க வேற ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி இங்க என்ன நடந்திருக்கோம்னா தன்னுடைய கணவன் வந்து வார்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இதை பார்த்து கோவம் அடைஞ்ச நம்ம பிளாக் என்ன பண்ணிருப்பாரு அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை அப்படியே தலைகீழ புடிச்சு நெருப்புல போட போயிருப்பாரு ஆனா அதை வந்து அவங்க தடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டையும் கொண்டுட்டு திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க இது நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சின்ற அந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து காட்டுக்குள்ள தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த பற்ற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஒரு நாள் வந்து இந்த குழந்தை இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும்

பாக்கும்போது ஆமா நீ சாத்தான் தான் நான் வேட்டிகனுக்கு கூட்டு போறேன் அங்க கூட்டு போயிட்டு இந்த மாதிரி சாத்தான் இந்த உலகத்துல இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன் இதனால மக்கள் பயப்படுவாங்க பாவங்கள் செய்ய மாட்டாங்க நான் போப்பாக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லும்போது போது ஆமா ஆமா என்ன கழட்டி விடு நான் உனக்கு போப்பாக்குறேன்னு போது ஏய் நீ எதுவும் பேசாத அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது இங்க பாருங்க அதெல்லாம் நடக்காது இவனை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ஃபோட வராரு இது சர்ச் மேட்டர் இது ஒண்ணு கைதி எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு ஆல்ஃபோட கண்ணை காட்டின உடனே அங்க இருந்து அவன் போட்டு ஃபாதரிய போட்டு அடிக்கிறான் இந்த ரூம் குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து ஆல்ஃபோட கைக்குள்ள போட்டுக்கிறாரு அந்த பார் உணர்ந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் அப்படிதான் நீ போயிட்டு உன் பொண்டாடி முதுகு பின்னாடி ஒழிஞ்சுக்கோ இப்போ இங்க இருந்து கிளம்புற மாதிரி சொல்லி அனுப்பும் இவர் வந்து ஃபாதர் கூட்டுன்னு வெளியில வந்துறாரு வெளியில வந்து மக்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறானுங்க உள்ள சாத்தான ரிலீஸ் பண்ண போறானுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே ஃபாதர் சொல்றாரு இதை நம்ம தடுத்து ஆகணும் உடச்சுக்கிட்டு உள்ள போய் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும்போது போது இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே புறப்படுறாங்க அப்பதான் அந்த வேலைக்காரி திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணை காணும் இப்போ அப்படியே உள்ள கட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம பிளாக் ஸ்மித்தை வந்து நல்லாவே கட்டி போட்டாங்க கோல்டு எங்க கோல்டு எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விசாரிச்சிட்டு இருக்கும் போது கோல்டு இவர்கிட்ட தான் இருக்கு இந்த பக்கம் இந்த ஆல்ஃபரோட வந்து இந்த சாத்தான பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது இந்த சாத்தான் என்ன சொல்லுதுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமா என்ன காப்பாத்தினா நான் உனக்கு இது தரேன் அது தரேன்னு போது செக் வாய மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒரு சாத்தானா இருந்தோம் ஒரு மனசு கிட்ட மாட்டிட்டு கேவலமா இல்லையா சட்டையல் அப்படின்னு சொல்லும் போது என்னது ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தானே மிரலுது என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் இந்த ஆல்பராடாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தான் தான் இந்த சாத்தான் முடிக்க முடியாத வேலையை முடிக்கிறதுக்காக இது வந்திருக்கு இந்த சாத்தான் பேர் தான் அலஸ்டர் ஆலஸ்டர் நீங்களா எனக்காக வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது உன்னை காப்பாத்துக்காக வரல உன்னை டீப் ப்ரமோட் பண்ணிட்டோம் இது அதுக்கு அப்புறமா நீ ரொம்ப கேவலமான ஒரு செக்ஷன்ல தான் இருக்க போறேன்னு சொல்லும்போது எதுக்காக பனிங்கன்னும் போது ஆமா இந்த பூமிக்கே வந்திருக்க இந்த மனுஷன் கிட்ட மாட்டிருக்க ஓ அடையாளத்தை காமிச்சிருக்க இருக்க அது மொட்டைலாம இப்படி கேவலமா கூண்டில் அடப்பட்டு கிடந்திருக்க ஒரு ரிப்போர்ட் கொண்டு போறானாம் வந்த அவனோட சோல நாந்தம் கொண்டு போ போறேன் சரி ஓகே நீ கொண்டு போய்க்கோ என்ன இங்க இருந்து அப்படின்னு போது இல்ல இங்க ஏकडे கொஞ்ச நாள் இந்த தண்டனையிலே இரு அதுக்கப்புறமா நான் ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம பிளாக் ஸ்மித் கிட்ட வந்து ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்கானங்கள அவங்க கிட்ட வந்து இவனை தூكله போடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது நீங்க தங்கத்தை தான தேடி வந்தீங்க இவனை எதுக்கு தூكله போடணும்னு சொல்லும்போது சொல்ற சொல்றதை செய்யுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்களும் தூக்குல போடுறதுக்கு நம்ம பிளாக் ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது வெளியில காணாம போன பொண்ணு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்து பாத்துட்டு இருக்கா இப்ப வெளியில இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா எப்படியாவது உடச்சிட்டு உள்ள வரணும் அவங்க வந்து அந்த சாதாரண ரிலீஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம பிளாக் ஸ்மித் அப்படியே கட்டி தூக்குல தொங்க விட்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த சாத்தான் இந்த சின்ன பொண்ணை பாக்குது அதோடைய வேலையை காடுது உனக்கு அவனை காப்பாத்தணுமா ஒரு சின்ன டீல் போட்டுக்கலாமா என்ன நீ இங்க இருந்து காப்பாத்து நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டுறா நான் சொல்றதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆக்டிங்க கொடுக்குது அந்த ஆலஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சாத்தான் இருக்குல்ல அது வந்து அந்த தூக்கில போடுற வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சாத்தான் ஓவரா நடிக்கிறத பார்த்துட்டு இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இப்போ அந்த சாத்தான் அந்த சின்ன பொண்ணை பார்த்து சொல்லுது இப்படி மா அந்த பெல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்ன பொண்ணு அந்த பெல்ல அடிக்க ஆரம்பிக்கிறா சோ இந்த ஆலஸ்டரும் ஒரு சாத்தான் தானே இந்த பெல்லு சவுண்டை கேட்டு அப்படியே காத பூச்சின்னு கதறாரு இதை பார்த்தா அந்த ரெண்டு அடியாட்கள் இருந்தானுங்களா அவனுங்க வந்து நம்ம பிளாக் ஸ்மித்தை கீழே போட்டு ஓடியே போயிட்டானுங்க இப்போ இந்த சாத்தான் சொல்லுது வந்து என்ன காப்பாத்து வந்து என்ன காப்பாத்துன்னு சொன்ன உடனே அந்த சின்ன பொண்ணு வந்து பூட்டு சாவி எடுத்து ஓபன் ஓபன் பண்ணி விட்ட உடனே ஏமாந்து போய் என்கிட்ட எல்லாம் டீல் போட்டுக்கிட்டே எனக்கு இப்பத்துக்கு நரகத்துக்கு போனோம் இங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட திருசூலத்தை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது இப்ப இந்த சாத்தான் நேரா தப்பிச்சு வெளில ஓடி வர பாருங்க மறுபடியும் டிராப்ல காலை வச்சு கீழே விழுந்தது இங்க மக்கள்லாம் போட்டு மொத்த எடுத்துட்டு இருக்கானுங்க இங்க உள்ள ஃபாதர் போறாரு இந்த சின்ன பொண்ணை போயிட்டு அடிச்சிடுறாரு திட்டாரு நீ வந்து நரகத்துக்கு தான் போக போற ஒரு சாத்தான ரிலீஸ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு உடையற மாதிரி பேசிடுறாரு அப்ப இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுறா மனசு உடைஞ்சு போயிட்டு அந்த இன்னொரு சாத்தான இருக்குல்ல அலஸ்டர் கிட்ட போயிட்டு நீ நரகத்துக்கு தானே போற நீ அம்மா இருக்காங்க என்ன கூட்டு போயிட்டு விட்டுறியா அப்படின்னு கேட்கும் போது அப்படின்னா உன் சோலை எனக்கு வித்துறியா அப்படின்னு வந்து சாத்தான் கேட்குது ஓ தாராளமா நான் வித்துறேன்னு சொல்லும்போது இப்போதான் இப்பதான் ஸ்மித் முழிக்கிறாரு தயவு செய்து ஒத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அதுக்குள்ள அந்த சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு உருவம் எடுக்குது அது திருசூலத்தை வச்சு ஒரே குத்து இந்த குழந்தைய அவ்வளவுதான் இந்த குழந்தை போத்தின் கீழே விழுது அதாவது அந்த சோலை தூக்கிட்டு நரகத்துக்கு போயிடுச்சு அந்த சாத்தான் இங்க வந்து பிளாக் ஸ்மித் வந்து கையில குழந்தையை வச்சு கதறி கதறி அழுவுறாரு அந்த ஃபாதரும் அழுவுறாரு அந்த வேலைக்காரி எல்லாருமே அழுவுறாங்க இப்ப சம்ம மாசான பிஜிஎம் வந்து ரைஸ் அப் ஆகுது இப்ப நேரம் வந்து அந்த சாத்தான் கிட்ட வராரு என்ன இப்ப நீ நரகத்துக்கு கூட்டிட்டு போற நான் இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ஏடா இவ்ளோ நாளா நரகத்துக்கு உன்னை இழுத்துட்டு போவதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீயே வரேன்ற என்ன எங்களை பத்தி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ வச்சிட்டு இருக்க சின்ன பெல்லுகளாம் அங்க ஒண்ணுமே ஆட்ட முடியாது அது நரகம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப மரணமான ஒரு ட்விஸ்ட் அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன்டான்ற மாதிரி நம்ம பிளாக் ஸ்மித் சொல்றாரு என்னன்னு பார்த்தா அந்த ஊர் சர்ச்சுக்காக மிகப்பெரிய பெல்லு ஒண்ணு பண்ணி கொடுத்துருப்பாரு அவர் அதை எதால பண்ணிருப்பார் தெரியுமா அவருக்கு கிடைச்ச அந்த ஒட்டுமொத்த கோல்டால பண்ணிருப்பாரு இப்படியே புல்லரிக்கும் நம்மளுக்கு வேற லெவல் பிளான் பிளானிங் அப்படியே அந்த பெல் எடுத்துட்டு வர சொல்லி தட்டாரு பார்த்தா கோல்டு அங்க இருக்க ரெண்டு பேரும் நம்ம இந்த கோல்ட தேடி தானே வந்தோம் இந்த கோல்டை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கிராமமே வந்து பணக்கார கிராமமா ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லும்போது போது பொக்குன்னு வைக்கிற ஒருத்தர் வாயிலே அங்க ஒருத்தன் புள்ளிய காப்பாத்துக்காக போராடிட்டு இருக்கான் இதுல பணக்காரன் ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப நேர போறாரு என்ன நரகத்துக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும் போது ஓ போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் சொல்லுது அப்படியே கட் பண்ணா நரகத்துடைய வாசலுக்கு போற வழி எல்லாரும் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா சாத்தான்கள் நின்னுட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப இதுல ஒருத்தரா நம்ம பிளாக் போறாரு விதவிதமான பயங்கரமான சாத்தான்கள் இருக்காங்க போறவங்க நான் என்ன பண்ண என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் அலறல் சவுண்ட் கேக்குது நான் இவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு நம்ம பிளாக் ஸ்மித் போயிட்டு இருக்காரு நான் சொல்ற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தானும் கூட்டுன்னு போயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு எல்லா சாத்தான வந்து நம்ம பிளாக் ஸ்மித்தை நோட்டீஸ் பண்ணிச்சு பேக்ல ஏதோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா அந்த என்னன்னு காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்க ட்ரை பண்ணும்போது இப்போ நம்ம பிளாக் ஸ்மித்தை கூட்டு வந்த சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சுட்டு இருக்கு அது ஒண்ணு இல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்ல நம்ம பிளாக் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை பாத்துறாரு அவளை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு பாக்கும் போது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நரகத்துடைய கதவுல இருந்து ஒரு பெரிய சாத்தான் வருது இதுதான் அந்த ஆலஸ்டர் சாத்தான் இப்ப டக்குனு பிளாக் ஸ்மித் என்ன சொல்றானா போய் என்ன கூட்டுன்னு வந்த சாத்தான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு போயிடுறா இங்க அந்த ஆலஸ்டர் சாத்தான் வருது வந்துட்டியா எங்களை பத்தி நான் எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சவனி உன்னை சாதாரணமா நான் சாகடிக்க மாட்டேன் ஒழுங்கா நீயா உள்ள போறியா இல்ல உன்னை இங்கேயே சாகடிக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும் போது இப்ப பயங்கரமான மியூசிக் அப்ப வந்து நம்மால ஒண்ணு சொல்றாரு முதல்ல இதை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்குல இருந்து அந்த மூக்கடலை டப்பாவை எடுக்கிறாரு அப்படியே தூக்கி போடுறாரு என்னன்னு பார்த்தா அந்த டப்பா ஓப்பன் ஆகல இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளை அடிக்கலாம்னு வரும்போது நம்ம குட்டி பொண்ணு உஷ்வே வரா அந்த டப்பாவை எடுத்து ஓபன் பண்ணி டே நெருப்பு மண்டையா முடிஞ்சா இதை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறா அது கீழே விழுந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் புச்ச மாதிரி கீழ விழுந்து என்ன ஆரம்பிக்குது இங்க இருக்க மக்கள் கூட்டம் வேற வந்து இந்த நரகத்துக்குள்ள ஓடிட்டு இருக்காங்களா அது மூலியமா எல்லா மூக்கடையிலும் கலஞ்சி கலஞ்சி போகுது அந்த கேப்ல நம்ம பிளாக் என்ன பண்றோம் அந்த பொண்ணை பார்த்து நீ வாட வேண்டியவ எப்படியாவது இந்த சாத்தான் கூட போயிட்டு உன் உடம்புல போய்க்கோ அப்படின்னு சொல்லும் போது இவ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா பயங்கர சென்டிமெண்டா இருக்கும் நீங்க வரலையாப்பா அப்படின்னு கேட்கும் நான் பண்ண தப்ப சரி பண்ண போறமா நான் போயிட்டு உன் அம்மாவை கூட்டு வரமா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த பொண்ணும் சாத்தான் கூட போது இவர் அப்படியே பேக்ல இருந்து அந்த தங்க பில் எடுக்கிறாரு அதை பார்த்து அந்த ஆலஸ்டார் சாத்தான் பயப்படும் போது சுத்திய வச்சு டங்கு நடிக்கிறாரு இங்க கட் பண்ணா கீழே நம்ம குட்டி பொண்ணு முடிச்சுக்கிட்டா அந்த ஊர் மக்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் போது அந்த சாத்தான் அங்க ஏந்துக்குது இவ புனிதத்துக்கே புனிதமான பொண்ணு தான் இவன் நரகத்துல இருந்தே தப்பிச்சு வந்திருக்கா இவளை நீங்க நல்லா பாத்துக்கணும் இவளுக்கு ஏதாவது ஏதாவது ஒன்று ஆச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் வந்து நரகத்துலேருந்தே வந்து கோளாறு பண்ணிட்டு வந்ததுனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நரகத்தில் சேர்த்துக்க போகிறது கிடையாது ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹியூமனாக மாறி பூமிலேயே தங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருக்காரு லிஃப்ட் கேட்டு உக்காந்துக்குது அப்போ அவர் கேட்குறாரு என்னப்பா உங்க கதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஆகிறா காட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அது ஒரு பெரிய கதை சார் அந்த மாதிரி சொல்லுது அந்த சாத்தான் பரவாயில்ல சொல்லுப்பா ஊருக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப நேரம் அவன் கேட்டுனே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இங்கே கட் பண்ணால் நரகத்தில் காட்டுறேன் அந்த ஆலஸ்டர் பேயை போட்டு தள்ளிட்டு அந்த பெல்ல தூக்கிட்டு நம்ம தலைவன் அப்படியே உள்ள போறான் பேக் கிரவுண்ட்ல அந்த பஸ்ட் வந்த வாய்ஸ் ஓவர் இந்த நரகத்துல இருக்க சாத்தான்களுக்கே நரகத்தை காட்டின வேண்டாம் இந்த பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க எப்படி படம் செம்மையா இருந்ததா எப்படி உங்களுக்காக டிஃப்ரெண்டான படம் புடிச்சிட்டு வரனா இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ ஜோன் யாரோ அப்புறம் மறக்காம பெல்லைக்கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் டெய்லி இந்த மாதிரி ஒரு படம் உங்க போனை தேடி வரும்